And a customer service is our primary duty. Suppose ஒரு ஃபேமிலில 4 பேர் 5 பேர்னு வராங்க. ஆமா சார். இதுவே फ्रेंड्स பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வராங்க அப்படினா ரீசெண்டா நாங்க கொடைக்கானல் அண்ட் வால்பாறை கவர் பண்ற மாதிரி ஒரு பைக் ட்ரிப் போயிருந்தோம். அதோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா 3 வீடியோஸா ஸ்பிளிட் அப் பண்ணி நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். சோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. டே 4 அண்ட் 5ல பாத்தீங்கன்னா வால்பாறையில பொன் ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நாங்க தங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த பொன் ஹோம் ஸ்டேவோட ஓனர் கிட்ட கொஞ்சம் இன்டர்வியூஸ் மாதிரி ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டு அவரோட இன்டராக்ட் பண்ணேன். சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வால்பாறையில இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிளியரா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வால்பாறையில வந்துட்டு நாங்க வந்துட்டு ரூம் எடுத்து தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பாத்தீங்கன்னா பில்டிங் வந்து வெளியில இருந்து பாக்கிறதுக்கே வந்து சூப்பரா இருந்தது. சோ இந்த பில்டிங்கோட ஓனர் கிட்ட இந்த பில்டிங்கை பத்தியும் இது வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு, நீங்க எப்படி இந்த பில்டிங்கை வந்துட்டு ஈஸியா ரீச் ஆகலாம் அப்படின்றத பத்தியும் கேட்கலாம். சார் உங்க பேர்? என் பேர் பொன் கணேஷ் சார். நான் கடந்த 15 வருடம் காலமாக ஹோம் ஸ்டே வச்சு நடத்தி வந்தேன். 15 வருஷம் நடத்தி வர்றேன் சார். என்னுடைய பேர் பொன் கணேஷ். ஹோம் ஸ்டே பொன் ஹோம் ஸ்டே பொன் கணேஷுங்கிறதுனால பொன் ஹோம் ஸ்டேங்கிறது என் பேர் நல்லா ரீச் ஆகிருக்கிறதுனால எல்லா கடைக்காரங்கள்லேருந்து ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து எல்லா வியாபாரிகள்கிட்ட கேட்டாலும் தெரியும். ஏன் வியாபாரிகள்னா போக்குவரத்து இங்கே ஹோம் ஸ்டே எடுத்து தங்க வர்றவங்க பெரும்பாலும் கடைக ஆட்டோ டிரைவரு டாக்ஸி ஸ்டாண்ட் டிரைவர்கிட்ட தான் கேட்பாங்க. பொன் ஹோம் ஸ்டேன்னா ஈஸியாக ரீச் ஆகி தெரிகிற அளவுக்கு திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடை எப்படி தெரியுமோ பப்ளிக்கில், அதே மாதிரி வால்பாறையில் பொன் கணேஷ் பொன் ஹோம் ஸ்டேன்னா எல்லாத்துக்கும் தெரியும். நான் இங்கே வர்றவங்களுக்கு நாங்களே இருந்து ரூம் சர்வீஸ் முதற்கொண்டு எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுப்போம். அவங்க தங்கி போகும்போது அவங்க 4 பேர்த்துக்கு சொல்கிற அளவுக்கு ரெஃபர் பண்ணுற அளவுக்கு நடந்து கொடுப்போம் சார். ஹோம்லி ஃபுட்டு கொடுப்போம். பெட்டெல்லாம் நீட்டாக இருக்கும் சார். அதை போயிட்டு வந்ததுன்னா சுத்தமான முறையில் நவீன சுத்தமான முறையில் இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ப கொரோனா போன்ற கொடிய வைரஸ் பரவாமல் இருக்க என்னென்ன கிருமி நாசினி கழித்து சுத்தமாக வச்சுருக்கணுமோ அந்தளவுக்கு சுத்தமாக இருப்பேன் சார். போன் ஹோம் ஸ்டேங்கிறது இனி ஒரு இந்த இடத்துடைய பெயர் என்னன்னா அரசு கலைக்கல்லூரி இருக்குது சார். அரசு கலைக்கல்லூரி இப்போ வளாகத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் சார். கஸ்டமர் சர்வீஸ் இஸ் அவர் பிரைமரி டியூட்டி. கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறதுனால எனக்கு மற்றவங்கெல்லாம் 2000 ரூபா கொடுக்குறோம். நான் 500 ரூபாயிலிருந்து ரூம் கொடுக்குறேன் சார். 500 ரூபாய்க்கு ரூம் கொடுக்கும்போது அதுலேருந்து 1000 ரூபாயில் வரைக்கும் இருக்குது. 2000 ரூபாய்க்கு ரூம் இருக்குது சார். நான் சிறுக கொடுத்து பெருக நிறைய கஸ்டமர் வர்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் சார். தொழில் நல்லா போயிட்டுருக்கு சார். என் ரூமில் வந்து வர்றவங்க நல்ல முறையில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சார். வெளியூர்லேருந்தெல்லாம் வர்றாங்க சார். பிரேசில் இத்தாலியிலிருந்தெல்லாம் எனக்கு கஸ்டமர் அனுப்பிவிடுவாங்க சார். அந்தளவுக்கு நான் சர்வீஸ் பண்ணுவேன் சார். சுத்தமும் சுகாதாரமும் இருக்கும் சார். நம்பிக்கை வரணும் சார். பொதுவாக டாய்லெட்டு படுத்தால் டாய்லெட்டை பார்த்தவொன்னும் பெட்ரூமை பார்க்க மாட்டாங்க சார். அந்தளவுக்கு நான் சுத்தமாக வச்சுருப்பேன் சார். வாடிக்கையாளருக்கு சேவை செய்கிறது என்னுடைய நோக்கம் சார். வருமானம் வேணும், என்னுடைய பப்ளிக் சர்வீஸும் வேணுங்கிற முறையில் நான் செஞ்சிட்ருக்கேன். நல்ல முறையில் போயிட்டுருக்கு சார். இப்போ வந்து பேசிக் ரெண்ட் எவ்வளோ இதில் ஸ்டார்ட் ஆகுது? ஹையஸ்ட்னா எவ்வளோ வரைக்கும் நீங்கள் ரெண்டு? பேசிக் ரெண்டு 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 500 ரூபாயிலிருந்து சுடு தண்ணியோட 500 ரூபா டிவியோட 500 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும் போகும் சார். இப்போ சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் 4 பேர் 5 பேர்னு வராங்க. ஆமாம் சார். இதுவே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு வந்துட்டு ஒரே ரூம் மாதிரி இருக்குமா இல்லை செப்பரேட் பண்ணி? ஒரே ரூம். அது எல்லாரும் ஒன்றா வந்து பேசி சிரித்து விளையாடி மன நிம்மதியாக அடைகிற அளவுக்கு ஒரே ரூம் டோர்மெண்ட்ரி மாதிரி இருக்குது சார். தனித்தனி ரூமில் ஃபேமிலியாக இருக்கும்போது சோஃபா செட்டு, 2 பெட்ரூம், சென்டரில் சோஃபா செட்டு, டைனிங் டேபிளோட வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த அந்த நினைவோடு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குது சார். குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு 3 பேர் வராங்க அப்படின்னா இல்லை ஒரு ஆள் வராங்கன்னா கூட ஸ்டே பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணிக்கலாம். அதிகமாக வந்து ஒரே ஃபேமிலியில் 15 பேர் வந்தாலும் ரூமில் ஸ்டே பண்ணுற அளவுக்கு, பதினஞ்சு பேர் வந்தாலும் ஸ்டே பண்ணுறதுக்கு சார். நம்ம ரூமில் 50-60 பேர் வந்து உங்கள் குதூகலமாக இருந்து மன நிறைவோடு போகிற அளவுக்கு நமக்கு ரூம் வசதியெல்லாம் செஞ்சோம். இப்போ இங்கே இருக்கிறதுல வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது? இங்கே இருக்கிற ரூமில் ஒரு 13 ரூம் இருக்குது சார். 13 ரூம் இருக்குது சார். அது இல்லாமல் சிங்கிள் ரூம் ஒரு 6-7 ரூம் இருக்குது சார். ஓ, அந்த 13 இல்லாமல் இல்லாமல் 6-7 இருக்குது சார். ஃபேமிலி ரூம்பே 13 ரூம். பொல்யூஷன் இருக்கா சார்? பெரிய சுற்றுலா தலமாக இன்னும் அறிவிக்கப்படாட்டிலும்
பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சார். இன்னும் ஒரு சில மாசத்துல ஆரம்பிச்சிருவாங்க. போட் ஹவுஸ் ஒன்று ஆரம்பிச்சு தண்ணியெல்லாம் தேய்க்கிட்டேன் சார். அது இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல ஆரம்பிச்சிருவாங்க. இருந்த போல வால்பாறைன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பொல்யூஷன் அங்கே இருக்காங்க சார். இங்க பொல்யூஷன் இல்லாமல் சுத்தமான காற்று, இயற்கையாக அடர்ந்த வனப்பகுதி, கிரீன்ஸ் தான், தேயிலை தோட்டம் இதுதான் சார். சின்ன சின்ன பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுனால இங்க சீதோஷ்ண நிலைக்காகவே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகவும் அதிகம் சார். வால்பாறையில என்ன ஃபேமஸ்? வால்பாறையில ஃபேமஸ் டீ தான் சார். டீ தான், டீ, குருமிளகு, குருமிளகு தேனு. நைட்டு வந்து சில பேர் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில எழுந்திரிச்சு காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே வந்துட்டு இங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு வேற பிளேஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி, சாலப்படி கவர் பண்ணுவாங்க. சில பேர் அப்படியே ரிட்டர்னும் போவாங்க. ஸோ காலையிலேருந்து ஈவினிங்குள்ள என்னென்ன பிளேசஸ்லாம் இங்கே வால்பாறையில் சுற்றி பார்க்கலாம்? வால்பாறையில் காலையில எழுந்திரிச்சு ஒரே நாளில் சுற்றி பார்க்குற பிளேசஸ் இருக்கு சார். ஒரே நாளில் வந்து காலையில் வச்சுன்னா கூழாங்கல் ரிவர் நல்லா இனிமையான தேன் மாதிரி இருக்கு சார். தண்ணி சுரங்கத்துக்குள்ள இருந்து பாதையில் வர்றதுனால அஸ்தம் இல்லாத தண்ணி. நீங்கள் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி ஃபில்டர் பண்ணுறீங்க தண்ணியை, அதை விட சுத்தமான தண்ணியை போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா சின்ன கலர் ஃபால்ஸு போவாங்க. சின்ன கலர் ஃபால்ஸ் போய் முடிச்சுட்டு வந்து வெள்ளமலை சுரங்க பாதைன்னு போயிருக்கு. அதே பார்த்து வந்து இப்படியே வந்து மத்தியானம் லஞ்ச் எடுத்து சாப்பிட்டு ஆசியா கண்டத்தில் இரண்டாவது அணை சோழர்கள் கொள்ளளவு பரப்பளவுலையும் அதிகமாக உள்ள டேம், கரிகாலன் காலத்தில் கட்டி வைத்த கல்லணை. அந்த டேம் ஓப்பனில் தான் இருக்குது சார், போகிற ரோட்டு மேலே தான் இருக்குது. அதை ஃபுல்லாக பார்த்து எடுத்துட்டு ஒரு நாள் சரியாகிடும். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து அதிரப்பள்ளி போகலாம் சார். இங்கேருந்து 80-85 கிலோமீட்டர்ஸ் அதிரப்பள்ளி போகலாம். அப்படியே இல்லைன்னா இன்னும் வந்து வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் வர்றவங்ககிட்ட இங்கே ஒரு ஆட்டோ, சாதாரண ஒரு ஆட்டோ இடத்துல 1200 ரூபாயில் எல்லா பகுதியும் சுற்றி காட்டுவாங்க. காரு மினி டாக்ஸி எல்லாம் எடுத்தோம்னா 2000-2500 வாங்குவோம். இப்படி காலையில் ஒன்றா பாலாஜி கோயில், இயற்கை எழுமிந்த இடத்துல இருந்து பாலாஜி கோயில், அப்படியே இறங்கி வந்தா கருமலை பாலாஜி கோயில், அப்படியே இறங்கி வந்தா வெள்ளமலை டனல், அப்படியே பார்த்தா சின்ன கலர் ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா கூழாங்கல் ரிவர் இந்த மாதிரி போகலாம் சார். மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டு வந்து இப்படியே போனால் நல்லமுடி பூஞ்சோலை, அங்கே இங்கேருந்து 13 கிலோமீட்டர் தான் வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட் பார்த்து வெள்ளை விநாயகர் சித்தி விநாயகர் கோயில் எல்லாம் இருக்கிறது பார்த்துட்டு அப்படியே நேச்சுரலாக இயற்கை அழகு பார்க்கறதுக்கே சுற்றுலா மக்கள் நிறைய பேர் வருவாங்க. டீ கார்டில் எந்த ஒரு கண்டிஷனில் கிடையாது, நல்லா ஓப்பனில் நல்லா பார்த்துட்டு போகலாம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே உள்ள சுற்றுலா தலங்கள் பற்றிலாம் சொன்னீங்க. இங்கே வந்து கிராஸ் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த கிராஸ் ஹில்ஸ்க்கு வந்துட்டு நாங்களும் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக அந்த ரோடுக்கும் போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறமா சரி கேட்டுக்கலாமே எவ்வளோ கிலோமீட்டர் என்னென்னு கேட்டுக்கலாமேன்னு கேட்டதுக்கு வந்து இங்கே அலோடு இல்லை, இது வந்து எப்பயோ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு அது எதனால தான் சார்? அது பண்டைய காலத்துலேருந்து அங்கே வந்து அரசுக்கு சேர்ந்தது தான், ஃபாரஸ்ட் அரசு வனத்துறைக்கு சேர்ந்த இடம் தான் சார். கிராஸ் ஹில்ஸ் புல்வெளி, நல்ல புல்வெளி சார். அதில் அனைத்து வகையான வனவிலங்குகளும் இருக்குது சார். அங்கே அவங்களுடைய உறைவிடமாக இருக்கிறதுனால சுற்றுலா மையமாக ஆக்குனா அந்த வனவிலங்குகள் அச்சுறுத்தும் பேரில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால தான் அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கிறதில்லை. பட் வனத்துறை வந்து போக்குவரத்து அவங்க வனவிலங்குகள் எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக அந்த ரோடு எல்லா வகையான டெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கெல்லாம் இருக்குது சார். இதை விட முக்கியமானது என்னென்னா வால்பாறை மலையிலே 12 வருஷத்துக்கு ஒரு பூக்கிற குறிஞ்சி பூ அங்கே இருக்குது சார். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது, சுற்றுலாத்துறை மையமாக ஆகாதனால தான் நிறைய பேருக்கு தெரியாது. 12 வருஷத்துக்கு ஒரு பூக்கிற குறிஞ்சி மலரே அங்கே இருக்குது சார். இப்போ வால்பாறையில் என்ன விதமான பாம்பு எல்லாம் பார்க்க முடியும் நம்மளால? பாம்பு வால்பாறையில் சாரப்பாம்பு இருக்குது சார், இருதலை மணி இருக்குது, நாகப்பாம்பு இருக்குது சார். நாகப்பாம்பில் 3 கோதுமை நாகம் இருக்குது, கருநாகம் இருக்குது, இந்த மாதிரி 2-3 வகையில் இருக்குது. நாகப்பாம்பெல்லாம் இருக்குது சார். மலைப்பாம்புன்றது இந்த மலைப்பாம்பு வால்பாறையில் இது வரைக்கும் வால்பாறையில் இருக்கு இல்லை, வால்பாறையில் மலைப்பாம்பு. சரி, இப்போது ஆழியார்லேருந்து மேலே வர பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்குது, அது இருக்கா இல்லை உண்மையிலேயா இல்லை அது சிறுத்தை? உண்மையாலுமே வந்து ஒரு ஆடு மாடு மாதிரி ஆயிடுச்சு சார். சிறுத்தை உண்மை இனத்திற்கு சர்வ சாதாரணமாக இருக்குது சார். ஒரு 15 ஆண்டுக்கு முன்னால் நமக்கு முடிஷ் பகுதி மற்ற தூரமாக உள்ள இருக்கிற டவுன் சிட்டியில் இல்லைங்க, எஸ்டேட் பகுதியில் ஒரு 5 குழந்தைகளை பிடிச்சிருக்கு சார். ஒவ்வொரு கண்டிப்பாக இல்லை, கேப் விட்டு 1 வருஷம் 2 வருஷம் 6 மாதத்துக்கு விட்டு பிடிச்சிருங்க. இப்போ அதுக்கு அன்னைக்குள்ள சிறுத்தை கம்மியாக இருந்தது, இன்னைக்கு சிறுத்தை அதிகமாக இருக்கு, இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கு. அதுக்கு தகுந்த உணவு இருக்குங்க, வேளையாடு, காட்டுப்பன்றி, காட்டு மான்கள் இருக்கிறதுனால வந்து மனித மோதல அதிகமாக இருக்கும்.
பெரும்பாலும் இட வனவிலங்குகளால் மனிதனுக்கு தொல்லையாக இருக்கில்லை, யானைங்களால தான் ஒரு சில டைம் தொல்லையாக இருக்கு. இப்போ யானைன்றது வந்து வால்பாறையில் எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கு. யானை வந்து முதல்ல மாதிரிலாம் மனிதனை கண்டா பயந்து போறது, யானையை விரட்டுது சார், யானையை விரட்டுது. யானை வந்து இனப்பெருக்கம் ஜாஸ்தியாகி யானையும் ஜாஸ்தியாக இருக்கு. வால்பாறை மேல் பகுதியில் மட்டும் 200-300 யானை இருக்கு. சப்போஸ் வந்துட்டு பஸ்ஸில் வராங்க, வால்பாறைக்கு வந்து பஸ்ஸில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா, அவங்க இங்கே சப்போஸ் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு எல்லா பாயிண்ட்டும் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்களே வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி தாராளமாக இருக்கு. ஆட்டோ நிறைய ஆட்டோ வசதி, ஆட்டோ நண்பர்கள்லாம் நிறைய இருக்குது சார். ஆட்டோவில் சுற்றினா ஒரு 1000-1500 ரூபாய்க்குள்ள எல்லா இடத்தையும் சுற்றி கட்டாங்க. போர் வீரர்கள் ஓமணி இந்த மாதிரி அவாயிரம் அந்த மாதிரி சின்ன வண்டிகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 2000-2500 ரூபாய்க்கு எல்லா பக்கத்தையும் சுற்றி காட்டுவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வால்பாறைக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து தெரியாத நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி.